कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यशगो विप्रकाशाभिरावित्यन् निहतं तमः वाळिवरहालन् वाळिगलिगन्नि वाळिकुरैलोर् वाळ्वेन्दन् वाळियरो मायोनै वाळ्वळियाल் மந்திரங்கள் மங்கையர்கோன் துய்யோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நடும்பிறகு நஞ்சுக்கு நல்லபோதம் தமிழநூல் துறகள் அஞ்சுக்கலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சுக்கடலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியான ஆழ்வார் கடைக்குட்டி ஆழ்வார் அப்படிங்கிற பெருமை படைத்தவர் திருமங்கையாழ்வார். நீலன் என்பது இயற்பெயர். பரகாலன் என்று போற்றப்படுபவர் திருமங்கை ஆழ்வார் என்று கொண்டாடப்படுபவர். வாட்கலியன் என்கிற பெருமையை படைத்தவர். மங்கையர்கோன் என்கிற ஒரு பட்டம் பெற்றவர். நாலுகவி பெருமாள் என்கிற பெருமை படைத்தவர். இப்படியெல்லாம் பல பல பிருதங்களையும் பெருமைகளையும் பெற்றதான ஆழ்வார். இவையெல்லாம் எப்படி ஏற்பட்டதென்னால், எம்பெருமானாலே மயர்வர மதிநலத்தை பெற்றபடியினாலே ஆழ்வார்களுக்கே உள்ள பெருமை என்னென்னா, அவர்களுக்கு மயர்வர மதிநலத்தை அருளினான் எம்பெருமான். அந்த ஞானத்துக்கு துளியும் குறவில்லாமல் ஞான விகாசத்தோடே எழுந்துள்ள இருந்தபடியினாலே அவர்கள் ஆழ்வார்கள் என்னும், பக்தியிலே ஆழ்ந்திருந்தபடியினாலே ஆழ்வார்கள் என்னும் பலவாறு கொண்டாடப்படுகிறார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே வேதத்தினுடைய அங்கத்துக்காக அங்கங்களுக்காக ஆறு அங்கங்களுக்கு ஆறு பிரபந்தங்களை அருளிப்போனார் திருமங்கையாழ்வார். அதிலே முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி என்பது. அதில் முதல் 10 பாசுரங்களாலே நான் இப்படிலாம் இருந்துட்டேனே, வெண்ணியே வேண்டினேனே, வீழ்பொருக்கு இறங்கினேனே, தெளியேன் அதாவது தெரியேன் பாலகனாய் பல பல படிர்கள் செய்திருந்தேனே என்று தான் தன்னுடைய தோஷத்தையெல்லாம் பெருமானுடைய திருமுன்பே சொல்லிக்கொண்டு திருமந்திரத்தினுடைய பெருமையை உணர்ந்தபடியினாலே மொதல் 10 பாசுரங்கள் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவின் நாமம் என்று மங்களாசாசனம் பண்ணார். அந்த பெரிய திருமொழியில் முதல் 4 பதிகங்களாலே, பெரிய திருமொழி முதல் திருமொழி முதல் 10, முதல் திருமொழி 2, முதல் திருமொழி 3, முதல் திருமொழி 4, இப்படி இந்த 4 திருமொழிகளாலும் தமக்குண்டானதான மந்திரலாபத்தையும் மந்திரார்த்தத்தையும் நரநாராயண ரூபேன அத்தை பெருமான் அவதரித்து உபதேசம் பண்ணினான் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிராவண்யத்தையும் அருளி செஞ்சார். அதுக்கப்புறம்தான் முதல் 10 திருமொழியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாலக்கிராமம் தொடக்கமாக பல பல உபதேசங்களை கொண்டாடுகிறார். இப்போ முதல் திருமொழியில் 5வது பதிகம், அது சாலக்கிராமம் அப்படிங்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரம். இந்த சாலக்கிராமம் அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்ததான ஒரு முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரங்களிலே ரொம்பவும் அனைவரும் ஒவ்வொருவரும் சேவிக்க வேண்டியதான ஒரு திவதேசம். அந்த சாலக்கிராமத்துக்கு அத்தனை என்ன பெருமை என்னால், பெருமாளே சொல்கிறார் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார்,
ஐயா பிரம்மாவே, இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ ஷாலக்ராம தத்வதீப முக்தாவளி அப்படிங்கிற ஒரு கிரந்தம். ஸ்ரீ ஷாலக்ராம தத்வதீப முக்தாவளி அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து சில விஷயங்களை இங்கே அனுபவிப்போம். அதில் பல இடத்துல எம்பெருமான் தானும் சிலாரூபமாக இருக்கார். அதிலே சொல்கிறார், பெருமாளே சொல்கிறார், நான் சேத்தனர்களுடைய பொருட்டாகத்தான் பல ரூபத்தில் இருக்கேன், சிலாரூபமாக இருக்கேன். எல்லாரையும் ஆராதிப்பதை காட்டிலும் சால கிராமத்தை ஆராதிப்பது ரொம்ப விசேஷம். இந்த மூர்த்தியை, இந்த ஸ்ரீமூர்த்தியை யார் ஒருத்தன் பக்தியோடு ஆசிரியிக்கிறானோ, ஆறு பக்தியோடு பார்க்கணும், பயத்தோடு பார்க்கக்கூடாது, பயத்தோடு பார்ப்பது கூடாது, பிரீத்தியோடு பார்க்க வேண்டும், பக்தியோடு பார்க்க வேண்டும். இந்த ஸ்ரீமூர்த்தியை ஆறு ஒருத்தன் பக்தியோடு பார்க்குறானோ, ஆசைப்படுகிறானோ, அனுபவிக்கிறானோ, ஆசிரியிக்கிறானோ, திருவாராதனம் பண்ணுகிறானோ, அவன்தான் பரம பாகவதோத்தமன். அப்படி மகிமை பொருந்தியதான சாலக்கிராம தீர்த்தம் இருக்கோ இல்லையோ, அது எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் சிரேஷ்டம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி, அவருக்கு திருமஞ்சனம் கண்டருளை பண்ணி, அந்த தீர்த்தம் சாலக்கிராமமூர்த்தியினுடைய தீர்த்தம் இருக்கோ இல்லையோ, அது எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் சிரேஷ்டம். அந்த மூர்த்தி, அந்த ஸ்ரீமூர்த்தி இல்லாத இடம் இருக்கோ இல்லையோ, ஒரு 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 கிரகம் இருக்குது, அந்த ஸ்ரீமூர்த்தி இல்லை அப்படின்னா ஸ்மசானமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொன்னேன், ஸ்ரீ ஷாலக்ராம தத்துவதீப முக்தாவளி அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகினாலே ஒவ்வொரு கிரகத்திலும் குடிசையிலும் அந்த பெருமானுடைய ஷாலக்ராம திருமூர்த்தி இருக்க வேணும், ஸ்ரீமூர்த்தி இருக்க வேணும். இருக்கணும்னா வெறுணும் இருக்கணுமா? அவருக்கு திருவாராதனமும் பண்ண முடியலையோ. அப்போ அவர் எழுந்தருளை பண்ணி அவருக்கு திருவாராதன கைங்கரியங்களை பண்ண வேணும். அந்த ஸ்ரீமூர்த்தி, அந்த ஸ்ரீமூர்த்தி இருக்கிற இடமே ஒரு க்ஷேத்திரம். அந்த இடமே வைகுண்டம்னுடா. எந்த ஒரு இடத்துல சாலக்கிராமூர்த்தி இருக்காரோ அந்த கிரகமே வைகுண்டத்தை ஒக்கும். அப்படி என்னோட க்ஷேத்திரத்துக்கு, அப்போ க்ஷேத்திரம்னு சொன்னால் அது ஸ்ரீவைகுண்டம் என்பதே பொருள். அது இன்னும் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள் என்று பிரம்மாவுக்கு இத்தனையும் பெருமாள் சொல்லுகிறார். அந்த மகாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சால கிராமத்தை யாரோ ஒருத்தர் கிரயம் செய்து ஜீவிக்கிறானோ, கிரயம் செய்து அப்படின்னா எதுக்கோ உனக்கு கொடுக்கறது, அவன் வந்து பாபிட்டன் அப்படின்னா கிரயம், கிரயம் செய்தல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா ஏதோ ஒன்று வச்சுட்டு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ட்டு, ஏதோ அதை கொடுக்குறேன் இதை வாங்கிக்கோ, இதை கொடுக்குறேன் அதை வாங்கிக்கோ, ஏதோ கொடுத்து வாங்கி அப்படிலாம் பண்ணால் அது ஒரு பாவச்செயலாகும், பண்ணக்கூடாது. அது கொடிதான ஒரு நரகத்தையே கொடுக்கும். யார் இதை, இந்த சாலக்கிராமமூர்த்தியை யார் தானமாக கொடுக்கலாம், தானம் இல்லை யார் கொடுத்து கொள்ளுவது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய சிஷ்யர்கள், சிஷ்யாச்சாரிய சம்பந்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. என்னை எடுத்துக்கிறதுக்கும், என்னை கொள்ளுகைக்கும் கொடுக்கைக்கும் சிஷ்யாச்சாரியர்களே உரியவர்கள். யார் மூலமாக வாங்கிக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும், ரெண்டுக்கும் உரிமை இருக்கோ இல்லையோ, என்ன செய்யணுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதைத்தான் சொல்கிறார். என்னை கொள்ளுகைக்கும், இந்த சாலக்கிராமமூர்த்தியை சுவீகரித்து கொள்ளுவதற்கும், அந்த சாலக்கிராமமூர்த்தியை கொடுக்கைக்கும் சிஷ்யாச்சாரியர்களே உரியவர்கள். இவா தான் உரியவர்கள். அந்த சாலக்கிராமமூர்த்திய சிஷ்யாச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் ஆரோத்தர் கொள்ளுகிறார், ஆரோத்தர் கொடுக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு குடிதான நரகம் கிட்டும். அதே போல பெருமானுடைய திவ்யா அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த சாலக்கிராமமூர்த்தி, பெருமான் சொல்கிறார், நிறைய இடத்துல இருக்கேன், கர்மயோகம் முடியாது, ஞானயோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது, எதுவுமே முடியாது,
சரணாகதி தான் ரொம்ப சுலபம்னு நினச்சிட்டு அதை சரணாகதி பண்ணுகிறோம். அதனால தான் பெருமாள் தான் சாலக்கிராம திருமேனியை எடுத்துக்கொண்டு அப்படி யார் ஒருத்தன் புத்தி பண்ணுகிறானோ, எனக்கு திவ்யா அவதாரமாக, இது ஒரு அவதாரம், இந்த திவ்ய அவதாரமாக இருக்கக்கூடிய என்ன யார் ஒருத்தன் சிலைன்னு அதை பார்த்துடுறான், ஏதோ ஒன்றுன்னு நினச்சிட்றான், அரோதம் பண்ணானா அவனுக்கு ரௌரவாதி நரகம்தான் கட்டும். ஆரோ ஒருத்தர், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அப்போ இப்படி செய்யணும், இப்படி செய்யப்படாது. அதுக்காக பெருமாளை சாலகிராம புத்தி இருக்கார், அவர்கிட்ட போய் நான் எப்படி பண்ணுவேன் எது பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பெருமாளுக்கு பிரீத்தியோடு பண்ண போகணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆங்கிலத்தில் எல்லோரும் சொல்ல முடியும், எல்லோரும் சொல்கிறோம், ஒரு இந்த வார்த்தை சொல்லுவோம், ஒன்றுமே இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒன்றும் என்று சொல்லுகிறோம் இல்லையோ. அது மாதிரி இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெருமாள் சாலக்கிராமூர்த்தியாவது எழுந்துருளை பண்ணி அவருக்கு புஷ்பாதி சந்திரங்களை சமர்ப்பித்து பண்ணுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இதோடு இருக்கட்டும், மேலே தொடர்வோம். இப்போதைக்கு அப்படியெல்லாம் உயர்த்தியாக இருக்கக்கூடிய சாலக்கிராமம்னு கண்டகி நதி ஓடி பிரவகித்து வரக்கூடியதான தேசம்தான் முக்திநாத்னு சொல்லப்படுவது, சாலக்கிராமம்னு சொல்லப்படுவது. அந்த உபதேசத்துக்காக திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம் முதல் பத்திலே ஐந்தாம் பதிகமாக சாதிச்சிருக்கார். அதில் 10 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதில் முதல் பாசுரமாக கலையங்கரியம் பரிமாவம் தெரியங்காணங்கடந்து போய் சலையங்கணையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்களத்து மலகொண்டல நீரணகட்டி மதழ் நீரழங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான் சாளக்கிரகமுடை நெஞ்சே கலையங்கரியம் பரிமாவம் தெரியங்காணங்கடந்து போய் சிலையங்கணையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்களத்து மலகொண்டல நீரணகட்டி மதில் நீரிழங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சு. முதல் பாசுரம், முதல் திருமொழி, பெரிய திருமொழி, முதல் திருமொழி ஐந்தாம் பதிகமாக முதல் பாசுரம் சாளக்கிராமம் அடை நெஞ்சு என்று சொல்கிறார். ஏன்னா முதல் 4 திருமொழியில் மந்திரத்தையும் மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு ஆழ்வார். சரி, மேலே மங்களாசாசனம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆரம்பித்தார். இப்போ கலையும் கரியும் பரிமாவும் தெரியும் காணம் கடந்து போய் ஸ்ரீ ராமாவதாரத்துக்குண்டாரதான பெருமையை சொல்லுகிறார் இப்பாசுரத்தால். கலை அப்படின்னு சொன்னால் மான்கள், நான் மான்கள் இருக்கோ இல்லையோ அது, கரின்னு சொன்னால் ஆனை, பரிமான்னு சொன்னால் குதிரை, இதெல்லாம் தெரியக்கூடியதான காடெல்லாம் கடந்து போனான், இதெல்லாம் இருக்கக்கூடிய காட்டெல்லாம் கடந்து போய் காட்டை தாண்டி சிலையும் கணையும் துணையாக சென்னான் வெண்ணி செருக்களத்து, சிலை வில்லு, வில்லை வச்சுண்டு கணை அம்புகளையும் சகாயமாக கொண்டு துணையாக சென்றான் வெண்ணி செருக்களத்து. அங்கே போய் சண்டை போட்டான், வென்றி செருக்களத்து எதிரிகளை தோற்கடித்தான், வென்றான். நெடுந்தூரம் போய் ரொம்ப தூரம் பெருமாள் வடக்கே திருவுதாரம், அயோத்தியிலே திருவுதாரம் பண்ணி வடக்கிலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கித்தானும் தன்னுடைய திருவடியையெல்லாம் பதித்தான். நெடுந்தூரம் நடந்து போய் ஜயத்தை உடைத்ததாக இருக்கக்கூடிய போர் அந்த செருக்களத்திலே சென்று மலை கொண்டு அலநீர் அணகட்டி, மலை கொண்டு பெரிய 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 பெரியன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கல்களெல்லாம் கொண்டு அந்த கபிகளினுடைய சகவாசத்தை கொண்டு வானர முதலிகளினுடைய சகவாசத்தை பெற்று அங்கே போய் தான் சேதுபந்தனம் திருத்தினான். எம்பெருமான் என்ன பண்ணான், நிறைய இங்கேருந்து கடந்து போய் யுத்த பூமியில் போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், அலை இருக்கக்கூடியதான சமுத்திரம் அலநீர் மலை கொண்டு அணகட்டி, இந்த அலைகள் இருக்கக்கூடியதான அலை அந்த சமுத்திரம் அந்த மலையால் சின்ன சின்ன மலைகளை எடுத்துத்தானும் சேதுபந்தனம் பண்ணினான். என்ன பண்ணான், மலை கொண்டு அலநீர் அணகட்டி மதில் நீர் இளங்க வாழறக்கிற தலைவன், மதில் நீர் பெரிய பெரிய மதில்கள் எல்லாம் 4 பக்கமும் வனதுர்க்கம் கிரிதுர்க்கம், அதாவது ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் காடு, இப்படி கடல் என்ன காடு என்ன மலை என்ன மதில் என்ன, அதைத்தான் 4 பக்கம் சதுரமா மதில் சூழ் என்ன ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் அங்கே சாதித்தார். மதில் நீர் இலங்கை வாழறக்கிற தலைவன், அந்த மதிலையும்
கடலாகக்கூடிய பெரிய அகழையுடைய லங்கை. அந்த லங்கையில் அவனுக்குன்னு தனியாக ஒரு அந்த இடத்துல தான் இருந்தான். உடையவனாக வாள் பிடித்தவனாக ரொம்ப வீரனாக இருக்கக்கூடிய வாள் அரக்கன் அவன் யார், ராட்சசர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அவன் என்னவனா தலைவன் வாளரக்கர் தலைவன். அந்த தலைவன் என்ன பண்ணிட்டார், தலபத்தருத்துகந்தான் அந்த 10 தலைகளையும் சேதம் பண்ணி அறுத்து உகந்தான். ஏன்னா ரொம்ப தூரம் சொல்லி பார்த்தான், கேட்கலை கேட்கலைங்கிறதுனால தான் கடைசியாக அந்த வெல்ல விட்டான். பனங்குலைகள் அருந்து விழுவது போலவே தன்னுடைய 10 தலைகளையும் அவனுடைய 10 தலைகளும் உதிர ஓட்டினான். அப்படி உகந்ததான சர்வேஸ்வரன் நித்தியமாக ஸ்ரீ ராமாவதாரத்தில் எடுத்தானே பெருமான். அந்த சர்வேஸ்வரன் நித்தியமாக நித்தியவாசம் பண்ணக்கூடியதான இடம் எது தெரியுமா, சாளக்கிராம மூர்த்தி. என்ன ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார், தலபத்தரு துகந்தான் சாளக்கிராகம் வடநெஞ்சு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் கண்டகி நதியிலே தானும் அப்படியே பிரவகித்து ஓடி வந்து சாளக்கிராமமாக அத்தனை ஆச்சரியமாக பெருமாள் அதுக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளிருக்கிறான். அந்த கண்டகி நதியிலே வரக்கூடியதான அந்த சாளக்கிராமத்திலே பெருமான் நானும் இதுக்குள்ளே உறைந்து கிடக்கிறோம், நம்மை எடுத்து நம்மை பூஜிப்பாயா என்று பெருமாள் சொல்லுகிறார். அப்படி அந்த சாளக்கிராமத்தை சென்று அடையவனும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை ராமனாகவே கொண்டாடுகிறார் இப்பாசுரத்தாலே. அந்த சாளக்கிராமத்தை ஓ மனசே மனசுக்கு உபதேசம் பண்ணுறார், கிட்டப்பாராய் போய் செய்கலாமா போலாமா என்று சொல்லி அந்த அந்த சாளக்கிராம எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் இந்த பாசுரத்தால். ஏன்னா அது சாளக்கிராமங்கிறது இப்போ இருக்கிறது வேறு தேசமோ இல்லையோ, அங்கே இருக்குன்னா அந்த சாளக்கிராமத்தை போய் ஆஷ்ர விரோதியை போக்கி பிற்பட்டாருக்கு யார், அதாவது முதுகைக்காக உந்து பிற்பட்டாருக்காக பின்னார்கள்லாம் நாமெல்லாம் வழங்கக்கூடிய வர்த்திக்கக்கூடியதான இடக்க இருக்கக்கூடிய சாளக்கிராமத்தை ஆசிரியக்க பாராய் நெஞ்சே நெஞ்சே நம்ம போய் செய்கலாமா போலாமா என்று சொல்லி பிரார்த்திக்கிறார் அந்த மனசுக்காக எம்பெருமான். அதாவது திருமங்கை ஆழ்வார் சாளக்கிராமம் அடை நெஞ்சே என்று சொல்லி பிரார்த்தித்ததான முதல் பாஷரம்தான் என்னைய பாஷரம். திருமங்கை ஆழ்வார் திருப்படிகளே சரணம்.